2026 சீமான் அவர்கள் முதலமைச்சராக இருப்பார்கள், திரு விஜய் அவர்கள் துணை முதலமைச்சராக இருப்பார்கள், நான் இணை முதலமைச்சராக இருப்பேன். உங்க கட்சி தொடங்கினதுக்கான நோக்கம் என்ன? எதை நோக்கி உங்களுடைய பயணம் இருக்க போகுது? என் மதத்துல சுயமரியாதை இருக்கு. இன்னொரு மதங்களில் மண்டியிடுவதோ அல்லது முட்டியிடுவதோ இன்னொரு மதங்களில் இருக்கிறது. அப்ப இந்துத்துவ அரசியல் தான் பண்ண போறீங்க? என்னுடைய வாழ்வின் அஜெண்டா என்ன? இந்து மதத்துல வேலை செய்யறேன். பிஜேபியோட பிடி. நீ ஏங்க ஒரு யானையை பத்தி பேசிட்டு இருக்கேன், நீங்க வேற ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. மற்ற மதங்களில் மண்டியிடுகிறார்கள், முட்டியிடுகிறார்கள், நான் எப்படி வேண்டுமானாலும் சாமி கும்பிடலாம். அவங்க வழிபாட்டு முறை. மற்ற மதங்களில் பெண்கள் சில ஸ்தானத்துக்கு மேல போக முடியாது. நான் பேர் சொல்ல விரும்பல. பெண்கள் சில ஸ்தானத்துக்கு மேல போக முடியாது, சில வழிபாட்டு தலங்களுக்கே செல்ல முடியாது. பெண்கள் கருவறைக்குள்ள இந்து மதத்துல போக முடியாது. எக்கனாமிக்கலி பேக்வர்டுங்கிறது ஹையர் காஸ்ட்ல மட்டும் கிடையாது, லோயர் காஸ்ட்லயும் இருக்கு, எல்லா காஸ்ட்லயும் இருக்கு. இல்ல அதுக்கு தான் பாஜக மின்பற்றீங்களா நான் கேக்குறேன். அவங்க என்ன, அவங்க தான் வந்து எக்கனாமிக்கலி வந்து பேக்வர்ட் கிளாஸ்ல சப்போர்ட் பண்றாங்க. எனக்கு பெஞ்ச்மார்க்கா நீங்க ஏங்க அவன வைக்கிறீங்க? நான் இந்துக்களுக்கு மட்டும்தான் பேசுவேன், இந்துக்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை மட்டும்தான் பேசுவேன் அப்படின்னா, இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ உங்களுக்கான எதிரிகளா? அவங்களுக்கான நல்லது என்னென்ன பேசணும்? ஒரு அரசியல் கட்சிகள் அனைத்து மக்களுக்கு மனது இல்லையா? இந்த கேள்வி போய் ஜாதி சங்க தலைவர்கிட்டலாம் போய் கேட்பீங்களா? அதே தான் நானும் சொல்றேன். இன்னைக்கு எந்த சாதி இப்ப மேல வரணும்னு சொல்றீங்களோ அந்த ஜாதிக்கான கட்சிகள் ஃபர்ஸ்டே இருக்கு. அதுக்கான பெரிய பெரிய தலைவர்கள் இருக்காங்க, அவங்க போராடும் போது அவங்களால முடியாது, நீங்க புதுசா வந்து பண்ணிடுவீங்களா? நடிகர்கள் அரசியலுக்கு வரா மாதிரி ஜோதிடர்கள் அரசியலுக்கு வரது ஒரு ஃபேஷனா மாறுதும். நான் ஜோதிடரே கிடையாதுங்க, நான் நித்யானந்தரின் நண்பன். அப்ப பணமும் அவரு தான் கொடுக்குறாரு, கட்சி தொடங்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அங்கே தான் வருது ஃபண்டு. நீங்க சொல்றத ஐயா கேட்டு கொடுத்தா சந்தோஷம். நாங்கெல்லாம் எஸ்ஸிங்க சாமி, நாங்கெல்லாம் அங்கே போகக்கூடாதுங்க சாமி அப்படின்னு அனுபவம் என் நெஞ்சம் வெடிக்கிறது. அந்த மக்கள் கிட்ட மட்டும் 10,000 ரூபாய் காசு வாங்கிட்டு தானே ஜோசியம் பாக்குறீங்க? நேர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள் அவர்கள். அவர்கிட்ட நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கிர சனிப்பெச்ச ராகவே கேதவே நமஹ. உலகெங்கிலும் இருக்கும் என் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்து திராவிட கழகம் தொடங்கினதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்க கட்சி தொடங்கினதுக்கான நோக்கம் என்ன? எதை நோக்கி உங்களுடைய பயணம் இருக்க போகுது? இந்து திராவிட கழகம்ங்கிறத எதுக்காக ஆரம்பித்தோம் அப்படின்னா, இந்து மதத்தில் மட்டும்தான் இத்தனை சர்ச்சை. என்ன சர்ச்சைன்னு பார்த்தீங்கன்னா, பிறப்பின் அடிப்படையால் வந்து இங்கே வேற்றுமைகள் இருக்கிறது, சாதிய ரீதியான ஒரு டிஸ்கிரிமினேஷன் சொல்கிறது இங்கே இருக்குது, மூட நம்பிக்கைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது, அது இருக்குது இது இருக்குன்னு முட்டா பையன் 100 பேர் பேசுகிறாங்க. எனக்கு என்ன கோபம் வருதுன்னா, நான் ஒரு இந்து மதத்தை சேர்ந்தவன், இந்து மதத்தின் தொழிலான ஜோதிடத்தை அடிப்படையாக, மற்ற மதங்கள் யாரும் ஜோதிடம் பார்க்கறதில்ல, இந்து மதத்தின் அடிப்படையான ஜோதிடத்தை பொழப்பாக கொண்டு செய்பவன். அப்படி இருக்கிறேன்னா இந்து மதத்தில் இருக்கிற ப்ராப்ளம்ஸை கிளாரிட்டி கொடுக்கறது எங்கள் வேலை. எனக்கு முன்னாடி இருந்தவர்கள், என் கூட சக நண்பர்கள் யாரும் இந்த பணியை செய்ய முன் வர்றதில்ல, காரணம் பயம். எனக்கு பயம்னா என்னன்னே தெரியாது, அதனால அதை நான் தைரியமாக பண்ணுறேன். இப்போ இந்த கட்சி ஆரம்பித்ததுக்கான நோக்கம் என்ன? எதனால இந்த கட்சி ஆரம்பிச்சிங்க? இதில் எஸ்சி எஸ்டியை வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படின்னு நம்ம இங்கேருந்து சொல்கிறோம். திருமங்கை ஆழ்வார், திருப்பொய்கை ஆழ்வார், திருமழிசி ஆழ்வார், பேய்யாழ்வார், பூதத்தாழ்வார், இவர்கள் அத்தனை பேருமே எஸ்சி எஸ்டி தான். நாயன்மார்களில் கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே எஸ்சி எஸ்டி தான். இவர்கள் டாப் 5 ஆழ்வார்கள்னு சொல்லப்படக்கூடிய இவர்கள் அத்தனை பேருமே எஸ்சி எஸ்டி தான். வால்மீகி எனும் இவர்கள் எழுதிய 4000 திவ்ய பிரபந்தத்தை தான் பிராமணர்கள் படிக்கிறார்கள். படிக்கிற நீ இவ்வளோ பெரிய ஒஸ்தி ஜாதினா, எழுதுன நான் இவ்வளோ பெரிய ஒஸ்தி ஜாதி அப்படிங்கிறது ஏன் இவங்களுக்கு தெரியலன்னு எனக்கும் தெரியல. இதை ஏன் வந்து கான்ட்ரவர்சி ஆக்கினாங்க? எஸ்சி எஸ்டி பிரிவினர்களை வந்து தாழ்த்தப்பட்டவர்கள்னு ஏன் சொல்கிறேன்? ஏன் அந்த வருது தாழ்த்தப்பட்டவர்கள்னு சொன்னால் பொருளாதாரத்தால் தாழ்த்தப்பட்டவர்கள்னு சொல்கிறா? வெறும் தாழ்த்தப்பட்டவர்கள் சொன்ன என்ன தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படிங்கிற அறச்சீற்றம் தான் இதெல்லாம். ஒரு மனிதர்களுக்குள் மனிதர்களை தாழ்த்தப்பட்டவர்கள் சொல்லக்கூடாது. பொருளாதாரத்தில் உயர்ந்தவர்கள் அண்ணன் இவர் சொல்லுவார், அன்புமணி ராமதாஸ் அவர்கள், ராமதாஸ் அவர்களும் சொல்லுவாங்க, பொருளாதாரத்தில் தாழ்த்தப்பட்டவர்கள் பொருளாதாரத்தில் உயர்ந்தவர்கள்னு வேணாம் சொல்லுங்க.
வெறும் தாழ்த்தப்பட்டவர்கள்னால் அதுக்கு அர்த்தம் வேறு. நான் என்னமோ உன்னோட கம்மி மாதிரி பேசுகிறீங்க, நான் எந்த விதத்தில் உன்னோட கம்மி? உன்ன மாதிரி தான் ரெண்டு கண்ணு மூக்கு வாய் எல்லாம் எனக்கு இருக்குது, நான் எப்படி உன்னோட கம்மி எனும் கேள்வி முதன்மையானது. இரண்டாவது, இங்கே இருக்கக்கூடிய பண்டிகைகள் இருக்கக்கூடிய அறிவியல் நோக்கங்களையும் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கக்கூடிய ஆழ்ந்த சித்தாந்தங்களையும் புரிந்து கொள்ளாமல் திராவிடம் என்பது வேறு, கடவுள் மறுப்பு என்பது வேறு. நல்லா புரிஞ்சுக்கணும், திராவிடம் என்பதை நானும் முன்மொழிவேன், எனக்கும் அம்பேத்கரை பிடிக்கும், பெரியாரை பிடிக்கும், எனக்கும் எல்லாரையும் பிடிக்கும், திராவிடம் என்பது இதுதான். கடவுள் மறுப்பு கொள்கை என்பது வேறு, திராவிடத்தை பின்பற்றிய நான் இந்து மதத்தையும் பின்பற்றுகிறேன், நான் பெரியாரையும் கும்பிடுவேன், பிள்ளையாரையும் கும்பிடுவேன். நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, பெரியாரை கும்பிட்றனே பிள்ளையாரை கும்பிடக்கூடாதுன்னு சொல்ல வரீங்க. எனக்கு சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? என் மதத்தில் சுயமரியாதை இருக்குது, இன்னொரு மதங்களில் மண்டியிடுவதோ அல்லது முட்டியிடுவதோ இன்னொரு மதங்களில் இருக்கிறது. என் மதத்தில் நான் யார் பேரையும் சொல்லலப்பா, இதை சண்டையாக்கி விட்டுறேன். அப்போ இந்துத்துவ அரசியல் தான் பண்ண போகிறீங்க? நான் இந்து மதத்தை சேர்ந்தவன், இந்து மதத்துக்காக ஒர்க் பண்ணுறேன், அப்போ நான் இதுக்கு தானே என் அதிர்ந்த அதன வாழ்வின் நோக்கம் அதுதானே, அப்போ நான் அதை தான் நான் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். என்னுடைய வாழ்வின் அஜெண்டா என்ன? இந்து மதத்தில் வேலை செய்கிறேன். பிஜேபியோட பி டீம். பிஜேபியோட பி டீமா? இந்துத்துவ அரசியல் பண்ணுறது தமிழ்நாட்டில் பிஜேபி தான் பண்ணுறாங்க. அப்போது அவங்க தான் சிறுபான்மையினருக்கு எதிரானவர்கள்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்களும் வந்து என்னுடைய மதத்தை, நான் சார்ந்த மதத்தை தான் நான் பார்க்கணும், இன்னொருத்தவங்களை வந்து பேர் சொல்லக்கூட நான் விருப்பம் இல்லை, மற்ற மதங்கள் தான் வந்து மண்டிடுறாங்க கடவுள் முன்னாடி அப்படிலாம் சொல்கிறீங்க, அப்போது நீங்கள் முன்னெடுக்கிறது இந்துத்துவ அரசியல் தானே? ஆமாம், இந்துத்துவ அரசியல்னு கிடையாது, இது இந்து அரசியல், அவ்வளோதான். இந்துத்துவ அரசியல் இல்லை, பிஜேபியில் நான் ஒரு ஆளாக கூட மதிச்சதே இல்லைங்க. நீங்கள் அதெல்லாம் பேசாதீங்க. நான் என்ன, நீங்கள் ஏங்க ஒரு யானையை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் வேறு ஏதோ பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ நான் வந்து மற்ற மதங்களில் மண்டியிடுகிறார்கள், முட்டிடுகிறார்கள், நான் எப்படி வேண்டுமானாலும் சாமி கும்பிடலாம் வழிபாட்டு முறை என்று எனக்கு சொல்லிக் கொடுத்த சுயமரியாதை, இது பெரியார் சொல்லிக் கொடுத்த சுயமரியாதை. மற்ற மதங்களில் வந்து கடவுளை முன்னெடுத்து இவர் மட்டும்தான் கடவுள் என்று சொல்லி கும்பிட சொல்லுகிறார்கள், நான் மட்டும்தான் எப்படி நல்லபடியா வாழ்ந்தால் நீயே கூட கடவுளாகலாம் என்று சொல்லிக் கொடுத்த எனக்கு இது அம்பேத்கரிசமாக தோணுது. மற்ற மதங்களில் பெண்கள் சில ஸ்தானத்துக்கு மேலே போக முடியாது, நான் பேர் சொல்ல விரும்பலை, பெண்கள் சில ஸ்தானத்துக்கு மேலே போக முடியாது, சில வழிபாட்டு தலங்களுக்கே செல்ல முடியாது. பெண்கள் கருவறைக்குள்ள இந்து மதத்தில் போக முடியாது? இல்லை, எந்த கருவறைக்குள்ளையும் யாரும் போக முடியாது. ஆனால் நான் சொல்றது வழிபாட்டு தலங்களுக்குள்ளேயே போக முடியாது. நான் சொல்ற கம்யூனிட்டி, நான் சொல்ற ஒரு மதத்தில் அவங்க வந்து அவங்க இதுக்குள்ளே போக முடியாது. இந்து மதத்தில் இப்போ வரைக்கும் கோயிலுக்குள்ளே விட மாட்டாங்க. ஆனால் இல்லை, நான் சொல்கிறேன், நான் ஃபுல்லாக சொல்ல விடுங்க. இந்த மதத்தில் தலைவராக முடியாது, ஆனால் என்னுடைய மதத்தில் ஆண்டாளாகட்டும், ஔவையாராகட்டும், அல்லது பெரிய நாச்சி அந்த மாதிரி நிறைய சொல்லலாம், மீராபாய் ஆகட்டும், காரைக்கால் அம்மையார் ஆகட்டும், இங்கே பெண்கள் வந்து நிறைய பெரிய பெரிய போஸ்டிங்லாம் வாங்கியிருக்காங்க. பெண்ணியத்தை பற்றி நீங்கள் என்ன எனக்கு சொல்லித்தர்றது? எனக்கு பெண்ணியம் தெரியும், சுயமரியாதை தெரியும், நானே எப்படி கடவுள் ஆகலான்னு தெரியும். இப்படிப்பட்ட உயர்ந்த திராவிட மதம் இது. இந்த திராவிட மதத்தை நீங்கள் என்னமோ மூட நம்பிக்கை மதம், முட்டாள நம்பிக்கை மதம், என்னென்னமோலாம் சொல்கிறீங்க. இங்கே இருக்கிற இந்து மத கட்சிகளுக்கோ, இங்கே இருக்கிற இந்து மத தலைவர்களுக்கோ, ஜீயர்கள், சங்கராச்சாரியார்கள் என்று சொல்பவர்களுக்கோ ஓம் சாந்தி பவா என்று சொன்னால் யாருக்கும் புரியாது. என்னுடைய பேசிக் க்வெஸ்சனுக்கு ஆன்சர் சொல்லு, ஏன் எஸ்சி எஸ்டி டிஸ்கிரிமினேஷன் பண்ணுறேன், ஏன் அவங்கள தாழ்த்தப்பட்டவனு சொல்கிறேன்? அதனால தானே மதமாட்டுறங்க நடக்குது. பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏன் சொல்கிறேன்? பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எந்த மாத்திரம் ஒன்று இல்லை அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, பெண்ணுரிமையை பற்றி நாங்கள் பேசாத விட நீங்கள் பேசிட்டீங்க. நானே, நீ என்னடா சொல்கிறது, பொம்மையை கும்பிடுற, சாமியை கும்பிடுற, சிலையை கும்பிடுறேன், நீ என்னடா சொல்கிறது, நட்டகல்லும் பேசுமோ நாதனுள்ள இருக்கையில் அப்படின்னு சொன்னார எங்களுடைய சித்தர். நாங்களே சொல்லியிருக்கோம், இது ஒரு யூனிவர்சிட்டி, இந்த யூனிவர்சிட்டியில் செக்ஸ் எஜுகேஷனும் இருக்கும், பியூட்டி எஜுகேஷனும் இருக்கும், ஹெல்த் எஜுகேஷனும் இருக்கும், எல்லாமே இருக்கும், இது ஒரு யூனிவர்சிட்டி. நீ ஒரு மேபி மெட்ரிகுலேஷன் பாய்ஸ், யார் யாரை கிண்டல் பண்ணுறது? எங்கள் இந்து திராவிட கழகத்தை கிண்டல் பண்ணுறதுக்கு இங்கே யாருக்கு தகுதி இருக்குது?
நீங்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினர்களை வந்து என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, தாழ்த்தப்பட்டவங்களும் சொல்லக்கூடாது, எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ்ன்னு சொல்லணும்னு சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் யாரை வந்து நான் மதிக்கவே இல்லைன்னு சொல்கிறீங்களோ அந்த பாஜகக்காரவங்க தான் எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ் அப்படிங்கிறத கொண்டு வந்தது. நீங்கள் சொல்கிற திராவிட கட்சிகள்லாம் அதை எதிர்க்கிறாங்க. நீங்கள் வந்து சாதி அடிப்படையில் வந்து இடஒதுக்கீடுன்னு ஒன்று கொடுத்தாதான் அனைவருக்கும் சமமானதாக போகும். எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் சொல்கிறீங்களே அந்த உயர் சாதியினர் கூட நாங்கள் வந்து எக்கனாமிக்கலி கீழே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி இடஒதுக்கீட்டில் வந்து நிறைய. ஸோ இப்போ எதுக்குறாங்க, நீங்கள் இப்போ இந்துத்துவத்தை பின்பற்ற போறீங்களா, திராவிடத்தை பின்பற்ற போறீங்களா, என்ன பண்ணுறீங்களா? சொல்கிறேன், எக்கனாமிக்கலி பேக்வேர்டு அப்படிங்கிறது எஸ்சிஎஸ்டியில் மட்டும் கிடையாது, சவுண்டி பிராமணன் கூட இருக்காங்க. போன வீட்டில் செத்து போயிட்டாங்கன்னா அவங்க வீட்டில் போயிட்டு சவுண்டி பிராமணன் தான் போயிட்டு அவங்க வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு வருவாங்க. அந்த அரிசி வச்சு தான் அவங்க பொழப்பே ஓடும். சவுண்டி இன்றைக்கும் ஐயருங்க ஒரு தட்டேந்தி அதில் வர்ற 50-100 ரூபாய் வச்சு தான் அவங்க பொழப்பே ஓடுது. எக்கனாமிக்கலி பேக்வேர்டுங்கிறது ஹையர் காஸ்ட்டில் மட்டும் கிடையாது, லோயர் காஸ்ட்லேயும் இருக்குது, எல்லா கேஸ்லயும் இருக்கு. பிராமணர்களில் ஏழைகளுக்காக 10% கிரியேட் பண்ணாங்க. அதுக்கு பேர் பாலிடிக்ஸ். நாம் பண்ணுறது பாலிடிக்ஸ் இல்லை, நாம் பண்ணுறது புரட்சி. திராவிட நல்லா புரிஞ்சிங்க, எக்கனாமிக்கலி பேக்வேர்டு கிளாஸ் யாருக்காக கொண்டாந்தாங்க? இந்த திராவிட கழகம் பாலிடிக்ஸ் தானே வந்திருக்கீங்க. எக்கனாமிக்கலி பேக்வேர்டு கிளாஸ் யாருக்கு கொண்டாந்தாங்க? பிராமணர்களுக்கு நன்மை செய்வதற்கா, சூத்திரர்களுக்கு நன்மை செய்வதற்கா? அப்புறம் நீங்களும் எக்கனாமிக்கலி பேக்வேர்டு கிளாஸ் வேணும்னு சொல்கிறீங்க? நான் கேட்குறது ஒன்றே ஒன்று தான், தாழ்த்தப்பட்டவர் இன்னொருத்தரோ சொன்னால் வாயை உடச்சிருவேங்கிறேன். புது வார்த்தை என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க? திருத்தமிழர்னு சொல்லுங்க, திருத்தமிழர்னு நாங்கள் பண்ண போகிறோம். திருத்தமிழர் ஆமாம், எல்லாத்தையும் நானே சொன்னால் என் கட்சி ஜெனரல் செக்ரட்டரி அப்புறம் என்ன தான் சொல்லுவார், அவர் சொல்லுவார். இப்போ அந்த அந்த விஷயங்கள்லாம் அவர் சொல்லுவார். எக்கனாமிக்கலி பேக்வேர்டு மட்டும்தான், நீங்கள் வந்து பொருளாதாரத்தால் இன்றைக்கி பின்தங்கியிருக்கீங்க, ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு பணம் வந்துருச்சுன்னா நீங்களும் கஷ்டப்பட்டு தொழில் பண்ணி பெரிய பிஸ்னஸ் உமேனாக மாறிடுவீங்க, அவ்வளோதான் சிம்பிள். மனிதர்களுக்குள் ஏற்றத்தாழ்வு எதுவும் இல்லை. மனிதர்களுக்குள் ஏற்றத்தாழ்வு காண்பவர்கள் மனிதகுல விரோதிகள், இவர்கள் தீவிரவாதிகள். ஒரு ஒரு அரசியல் கட்சி தொடங்கியிருக்கீங்க, ஒரு அரசியல் கட்சி சமூகத்துக்கு வருது அப்படின்னா அது அனைத்து மக்களுக்குமானதாக இருக்கும். நான் இந்துக்களுக்கு மட்டும்தான் பேசுவேன், இந்துக்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை மட்டும்தான் பேசுவேன் அப்படின்னா இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ உங்களுக்கான எதிரிகளா? அவங்களுக்கான நல்லதையும் தானே பேசணும். ஒரு அரசியல் கட்சிங்க அனைத்து மக்களுக்குமானது இல்லையா? கரெக்டு, நான் அப்படி பார்க்கலையே. அப்போ நீங்கள் இந்த கேள்வி போய் ஜாதி சங்க தலைவர்கிட்டலாம் போய் கேட்பீங்களா, ஏன் நீங்கள் உங்கள் ஜாதிக்கு மட்டும் தொடங்குனீங்க, ஏன் எங்கள் ஜாதியெல்லாம் பார்த்தா ஜாதி மாதிரி தெரியலையான்னு நீங்கள் கேட்பீங்களா? என் குழந்தை எப்படி பிறக்கணுங்கிறது ஏன் இஷ்டங்க, என் குழந்தைக்கு என்ன பேர் வைக்கணுங்கிறது ஏன் இஷ்டம்? அதே தான் நானும் சொல்கிறேன். இன்றைக்கி எந்த சாதி இப்போ மேலே வரணும்னு சொல்கிறீங்களோ அந்தந்த ஜாதிக்கான கட்சிகள் ஃபஸ்ட்டே இருக்குது, அதுக்கான பெரிய பெரிய தலைவர்கள் இருக்காங்க, அவங்க போராடும் போது அவங்களால முடியாது, நீங்கள் புதுசாக வந்து பண்ணிடுவீங்களா? அது டிஜிட்டலில் முதல்ல இதில் இருக்கிற பிரச்சனையை நான் சொல்ல போகிறேன் சகோதரி. நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகிறேன், அதில் இதில் இருக்கிற பிரச்சனைகளுக்கான விளக்கங்களை நான் சொல்ல போகிறேன். திருமங்கை ஆழ்வார், திருப்போகி ஆழ்வார் விஷயம்லாம் இப்போ புதுசாக தானே நான் சொல்கிறேன், இந்த இன்டர்வியூ பார்க்குற மக்களுக்கு தெரியும், ஓஹோ இது எழுதினவனே வந்தானா அப்படிங்கிறது தெரியும். ஆண்டாள் எழுதினாலே ஒரு திருப்பாவை, ஆண்டாள் ஒரு தாழ்த்தப்பட்ட குலத்தை சார்ந்தவள், இது எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த திருவள்ளுவர் நாயனார் சொன்னார், இந்து மதத்தை சார்ந்தவர்கள் தான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொன்னாங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொன்ன அவரை வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஹீ ஹீஸ் எ காமன் மேன், ஹீ ஸ்டில்லிங் காமன் வேர்டுங்கிறீங்க. அப்போது முகம் கிமஸ கௌபாஹு காவூரு பாதா உச்சேதே பிராமணோசிய முகமாசித் பாகுராஜன்ய கிருதா அப்படின்னு சொன்ன மட்டும் முகத்திலிருந்து பிறந்தவன், தோளிலிருந்து பிறந்தவன், தொடையிலிருந்து பிறந்தவன், காலிலிருந்து பிறந்தவன் நீங்கள் சொல்கிறீங்க, இதை மட்டும் நீங்கள் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறீங்க. ஆனால் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொன்னவனும் இந்து தானே என்றால் அது வந்து இப்போ உலக தலைவர்கள் பேசிய வார்த்தை, அதை மதத்திற்குள் உள்ளடக்க முடியாதுங்கிறீங்க. வேற எந்த மதத்தை சந்தனம் அப்படி சொல்லியே? நடிகர்கள் அரசியலுக்கு வர மாதிரி ஜோதிடர்கள் அரசியலுக்கு வரது ஒரு ஃபேஷனாக மாறுது. நான் ஜோதிடரே கிடையாதுங்க, நான் நித்யானந்தரின் நண்பன். இதோ இந்த மாலை அவர் கொடுத்தது தான், மகரிஷி. அப்போ பணமும் அவர் தான் கொடுக்குறாரு, கட்சி தொடங்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அங்கே தான் வருது ஃபண்டு. பினாமி நீங்கள் சொல்கிறத ஐயா கேட்டு கொடுத்தா சந்தோஷம். மகரிஷி பிரம்மஷி ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள்னு ஒரு ஜோதிடரை காட்டுங்களேன் பார்ப்போம். அப்போ ஜோதிடர் கம் சாமியார் கம்
அரசியல் தலைவர். இந்த அரசியல் தலைவருங்கிற போஸ்டிங் எதுக்காகனா, என் மக்கள் என்னிடம் வருபவர்கள், நாங்கள்லாம் எஸ்சிங்க சாமி, நாங்கள்லாம் அங்கே போகக்கூடாதுங்க சாமி அப்படின்னு அழும்போது என் நெஞ்சம் வெடிக்கிறது. இவ்வளவு பெரிய ஷீமடத்தின் ஸ்தாபராக இருந்து கொண்டு இந்த மக்களுக்கு ஏதும் செய்யவில்லையே என்று என் நெஞ்சம் துடிக்கிறது. அந்த மக்கள் கிட்ட மட்டும் 10,000 ரூபாய் காசு வாங்கிட்டு தானே ஜோசியம் பார்க்குறீங்க. கரெக்டு. சரி, ஒரு காலத்தில் நீங்கள் ஒரு வெல்லம் கொடுத்தீங்க, அதுக்கு பதிலாக நான் வந்து சர்க்கரை கொடுத்தேன். அப்புறம் நீங்கள் அரிசி கொடுத்தீங்க, அதுக்கு பதிலாக நான் கோதுமை கொடுத்தேன். இதுக்கு பேர் பண்ட மாற்று. அப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க, எனக்கு ஒரு ஒரு 10 ரூபா காசு கொடுத்தீங்க, அதுக்கு நான் அரிசி தந்தேன். பணம்னு ஒரு விஷயம் வந்துடுச்சு. ஓகே, நீங்கள் எது ஒன்று கொடுக்குறீங்கன்னு அதை ஒன்று கொடுக்குறேன். ஓகே, இப்போ நீங்கள் உங்கள் கவலையை கிட்ட கொடுத்துட்டீங்க, இதுக்கு நான் உங்களுக்கு கம்ஃபர்ட் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன், கம்ஃபர்ட் பண்ணுறேன், உங்களுக்கான பிரச்சனைகளுக்கான முடிவை சொல்கிறேன், தீர்வை சொல்கிறேன், இந்த நாளில் சரியாயிடுங்கிறேன், இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும் எல்லாம் சொல்கிறேன். இதை கேட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம் சுவாமி, நான் ரொம்ப மனக்கலக்கத்தோடு வந்தேன், இப்போ நான் நிம்மதியாக போகிறேன், ரொம்ப நன்றி சுவாமிங்கிறீங்க. உங்களை இப்போ கம்ஃபர்ட் பண்ணல, இதுக்கு ஒரு விலை இருக்கா இல்லையா, இந்த விலையை நீங்கள் தரீங்க நான் வாங்குகிறேன், அவ்வளோதான், சிம்பிள். நீங்கள் ஒன்று கொடுத்தீங்க, நான் ஒன்று கொடுத்தேன். நீங்கள் ஒன்றுமே கொடுக்காம நான் உங்கள்கிட்ட பிடுங்கலையே, என்னென்னா வழிபடுத்தலன்னா என்ன, நீங்கள் உங்களுடைய கவலையை கொடுத்தீங்க, அதுக்கான சொல்யூஷனை நான் கொடுத்தேன், அந்த சொல்யூஷன் உங்களுக்கு பிடிச்சி போய் அதுக்கு ப்ரைஸாக எனக்கு கொடுக்குறீங்க. பிடிச்சி போய் ப்ரைஸாக கொடுக்கறது நம்மளாக கொடுக்கறது. 10,000 நீங்கள் வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. நான் என்ன கேட்குறேன், இருக்கிறவங்க கிட்ட வாங்க, இல்லாதவங்க கிட்ட வாங்கி மக்களுக்கு அரசியல் பண்ணி போகிறேன்னு சொல்கிறது வந்து ஏற்றுக்கிற மாதிரி இருக்கா? நான் என் ப்ரைஸ் வாங்குறது எல்லாம் 5,000 ரூபா காசு வாங்குறேன்னா 1,000 ரூபா தான் என் குடும்பத்துக்கு, மீதி 1,500 ரூபா என்னோட மாயா இலவச ஹாஸ்பிட்டலுக்கு, அது மீதி 1,500 ரூபா என்னோட ஹோமத்துக்கு, இப்படி நான் வந்து 1,000 ரூபா அன்னதானத்துக்கு, டெய்லி 500 அன்னதானம் பண்ணுற ஒரு ஜோதிடரை காட்டுங்க, டெய்லி 3 மணி நேரம் ஹோமம் பண்ணுற ஒரு ஜோதிடரை காட்டுங்க, என்ன மாதிரி இலவச மருத்துவமனை தொடங்கி இலவசமாக பண்ணுற ஒரு ஜோதிடரை காட்டுங்க, என்ன மாதிரி இந்துத்துவால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கிற ஒரு ஜோதிடரை காட்டுங்க. ஜெய் ஸ்ரீராம் சொல்கிறவங்களாம் கிடையாது, இங்கே சண்டை போட வரல, எனக்கே 1,008 கேள்வி இருக்குது, நான் உங்களை ஒன்று கேட்குறேன், தைரியமாக பதில் சொல்லுங்கள் பார்ப்போம். சர்வசக்தி உள்ள சாமிக்கு பூட்டும் சாவியும் எதற்கு? ஒரு இந்து தானே நீங்கள், பதில் சொல்லுங்கள் பார்ப்போம். உங்கள் காளியாத்தா கேள்வி, அதுக்குள்ளே நாங்கள் யாரும் வந்துடக்கூடாதுன்னு பூட்டி வச்சாலும் பூட்டி வச்சுப்பீங்க. உங்கள் காளியாத்தா கேள்வி தான் ரெண்டு கத்திருக்கேன், ஏன் கடவுளை பூட்டி வைக்கிறீங்க? அதான், வேற யாரும் உங்களை தாண்டி உள்ளே வந்துடக்கூடாதுன்னு பூட்டி வச்சுருப்பீங்க. வேற யாரும் என்ன தாண்டினா எனக்கு புரியல, உங்க கடவுளே நான் சொல்ல கேட்டீங்க, பதில் சொல்லிட்டேன். உங்க கடவுளால உங்க கடவுளை காப்பாற்றிக்க முடியாதா? இது மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. மின்சாரம் அது அளவு குத்தும் பக்தனே.